on

இருக்கே சரியா நீ என்ன கேட்டாலும் அண்ணே வாங்கி வாங்கி தாரான்ல நீ பாதி மார்க் கூட வாங்காம இப்படி முட்டை வாங்கிட்டு வந்திருக்கியல வயித்தறிச்சலா இருக்குமா இருக்காதா நீ அண்ணனை புரிஞ்சுக்க ஜெய் அண்ணன் எப்பவுமே உங்க நல்லதுக்கு தானே சொல்லுவான் நீ அவனை எதிரியாவே பாக்காதே

அப்படிலாம் இல்லை கொடுக்கலாம் கி ஆனால் உங்கள் வீட்டில் உங்கள் அக்கா பார்த்தா நிச்சிடுங்க அவ்வளோதான் அதனால வேண்டாம் நானே வாங்கி கொடுக்குறேன் நான் இந்த அப்படின்னா நீங்களாவது ஒரு ஐஸ் வாங்கிக்கோங்களேன் இல்லை விக்கி எனக்கு ஐஸ் வேண்டாம் நீங்கள் சாப்பிடுங்க விக்கி நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா நான் சாப்பிட்றேன் நான் இந்த அது என்ன விக்கி நான் சாப்பிட்டா நீங்கள் சாப்பிடுவீங்க உங்களுக்குன்னு ஆசை கிடையாதா நான் தாங்க ஆசைப்படுறேன் நீங்கள் சாப்பிடணும்னு நான் சாப்பிட்றத நீங்கள் ஆசைப்படுவீங்களா நீங்கள் சாப்பிட்றதுக்கு எப்போ ஆசைப்படுவீ நீங்கள் சாப்பிட்ட உடனே நான் சாப்பிட ஆசைப்படுவேன் ம் ரொம்ப நல்லா பேசுறீங்க என்னது இது ஐசோண்டி என் வீட்டுக்கு நிற்கிது இந்த மீன் காரி தங்கச்சி வேற வந்து நிக்கா இந்த கண்கள காட்சியே தான் இருக்கு இந்த என் நிக்கைய கூட்டிட்டு என் தம்பி தான் வந்த உடனே அக்கம் இவ்வளவு கூட்டிட்டு ஓட்டியும் தெரியா தூர தள்ளி இருக்கா என் தம்பி பக்கத்திலேயே தான் வந்து நிற்கா இந்த பயனாலும் பாருங்கக்கா நானும் ஐஸ் சாப்பிட போறேன்க்கா உனக்கு வேணுமா எனக்கு இந்த ஐஸ் எல்லாம் பிடிக்காது ஐஸ் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்து తిని சரி கா நீ போ வாங்கிட்டு வரேன் போற போக்க பார்த்தா ஒண்ணும் சரியில்லை இல்ல இந்த மீன் காரி தங்கச்சி அன்னைக்கு வேற மாதிரியா நடிச்சா இப்போ வேற மாதிரியா நடிச்சிருக்கு தெரியா பிடிக்காதவன் எதுக்கு என் தம்பி பக்கத்துல வந்து வந்து நின்னு பேசியா இதெல்லாம் என்ன பழக்கங்கள் கொஞ்சம் கூட சரியில்லை என்ன விக்கி இங்கே நிக்கிறீங்க உங்க அக்கா தான் கூப்பிட்டாங்களா போக வேண்டியதானே நயன்தாரா நீங்க நிக்கிறீங்கல்ல அதனால தான் ஐஸ் சாப்பிட்டு வரேன்னு எங்க அக்கா கிட்ட சொன்னேன் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் நயன்தாரா என்ன பேசணும் விக்கி பேசணும் நயன்தாரா நிறைய பேச வேண்டியிருக்கு இருக்கு ஐயோ எல்லாம் பேச முடியாது உங்க அக்கா இன்னொரு தடவை வெளியே வந்து பார்த்தா அவ்வளவுதான் சரி நயன்தாரா பண்ணா சாயந்தரம் டீ கடைக்கு வரீங்களா ம் பார்க்கலாம் பார்க்கலாம் என்ன இந்த பிள்ளைக்கு ஒரு ஐஸ் கொடுங்க ரோசா பக்கா பூமாரிக்கு ஐஸ் வாங்கி கொண்டீங்களோ ஆமா நயன்தாரா அஜய் எங்க அக்கா அஜய் இன்னைக்கு பரீட்சையில ஃபெயில் ஆயிட்டான் பாத்துக்க அத ஐஸ் வாங்கி தர மாட்டேன்னு சொல்லிட்டு வீட்ல விட்டுட்டு வந்தேன் அஜய் ஃபெயில் ஆயிட்டானா இங்க குழந்தை ஃபெயில் ஆயிட்டாக்கா எங்க அக்கா போட்டு குழந்தை நல்லா அடிச்சுப்டா அப்படியே குழந்தை ஃபெயில் ஆயிட்டாளோ ஆமாக்கா ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட் இல்ல அத நிரூபிக்கவே நினைக்கேன் எங்க வீட்லயே எங்க மைனா ஃபெயில் ஆயிட்டா எங்க அக்கா போட்டு ஏசி தான் கடந்தா ஆனால தான் நான் கூடிட்டு வந்து ஐஸ் வாங்கி கொடுத்துட்டு இருந்தேன் ஐயோ மைனா அம்மா ஃபெயில் என்ன எல்லாம் ஒண்ணு போல ஃபெயில் ஆயிருக்குது ஏ மகனும் பாவம் ஃபெயில் ஆயிட்டா ஐஸ் வாங்கி தர மாட்டேன்னு சொல்லிட்டு வந்தேன் வாங்கிட்டு போய் கொடுக்கணும் ஆமா கவர் ஐஸ் வாங்கி வந்து கொடுங்க அடுத்த தடவையாவது ஒழுங்கா படிக்க வைக்கணும் பாத்துடுங்க ஆமா நான் தர நானா தான் சொல்லி இருக்கேன் சரிக்கா வரேன் நான் சரி மிக்கி நான் பேட்டு வரேன் ஆ சரி நான் இந்தாரா சாயந்தரம் மறந்துடாதீங்க ஆஹ் சரி விக்கி தம்பி என்ன ஐஸ் இந்த பிளேட்ட குடுத்துரு பூ மாதிரி வாங்கிக்க